வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புறா வளர்ப்பில் அதிக லாபம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புறா பற்றி நம்ம சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புறா வந்து நிறையா வெரைட்டியில் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். சாதா புறாக்கள் இருக்குது, ரோமர் புறாக்கள் இருக்குது, பறவை இருக்குது, அதுக்கப்புறம் இந்தியன் ஃபேன்டைல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஃபேன்சிலாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு வளர்க்கும்போது சாதா புறாக்கள், அதாவது தவுடால்னு சொல்லக்கூடிய தவுடால் புறாக்கள் தான் வளர்த்தா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதிகமான ப்ரைஸ் கிடையாது அந்த புறாக்கள். ஜோடியே 200-250, ரெண்டு புறாவே 300 ரேட்டுக்குள்ளே தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 10-15 ரூபா அந்த தான் பெட்டி. இந்த பெட்டி வந்து ஆப்பிள் வந்து வரும், ஃப்ரூட் ஷாப் இருக்குல்ல, அதாவது பழக்கடையில் வந்து இந்த பெட்டிகள் வந்து 10-15 ரூபா அந்த ரேட்டுக்கு வரும். இதை வாங்கி நம்ம அடுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஜோடி வளர்க்குறதுக்கு நமக்கு 200-300 ரூபா இருந்தால் போதும். நிறைய இடத்துல சொல்லுவாங்க புறா வளர்க்கக்கூடாது, வீட்டுக்காகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இதே கிடையாது, மீனிங்கே கிடையாது. ஆக்சுவலாக புறா வளர்க்குறவங்க வேறு எங்கேயுமே போய், அதாவது வேறு எந்த இதில் இருக்க மாட்டாங்க, புறா வளர்க்குறதுலேயே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து வீட்டுக்காகாது அப்படின்னு சொல்லி இதை தட்டி விடுவாங்க. புறா வளர்த்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற பேர் பார்த்திங்கன்னா, பெரிய பேராக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டில் அது வந்து இற சாப்பிட்டு ஒரு 10 நாள்லேயே ப்ரீடிங் முட்டை விட ஆரம்பிச்சிடும். இதுவே வந்து வெடன்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டா ஸ்டேஜில் வாங்கினீங்க அப்படின்னா, அது வந்து குருத்தாடி, அதாவது அது அடுத்த ஒரு கிளியர் ஸ்டேஜ், ஒரு நல்ல முடிவிடும். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, பட்டா ஸ்டேஜிலேருந்து பெரிய ஸ்டேஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அது ஜோடி சேரணும், ஜோடி சேரு, அதுக்கப்புறம் வந்து ஏறி மிதித்து, அதுக்கப்புறம் இறமாற்றி முட்டைக்கு விரட்டி, அது டிலே ஆகும். அதனால் நீங்கள் பெரிய செட்டாக வாங்குறது நல்லது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஒயிட்டும் வந்து ஆணு பெட்டையும், அதோடய குஞ்சு தான் நான் மேலே விட்டுருந்தேன், பார்த்து இந்த விட்டுறேன் பாருங்கள். அதோடய பட்டா ரெக்கவில் அப்ளக்கு மாதிரி இறங்கியிருக்கு. இந்த நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த ரெக்கவில் அப்ளக்கு காட்டுறேன், கீழே விட்டுருவேன். அந்த இருக்குல்ல, அது வந்து அதுக்கு பிறந்த பட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புறாவுக்கு வந்து ஒரு நல்ல ஷெட்டு ஒன்று ரெடி பண்ணிடுங்க. புறா வந்து உள்ளே வர வெளியே போக இந்த கதவை திறந்து அடைக்கிற வேலையே இருக்கக்கூடாது. கதவை திறந்து அடைச்சோம்னா ஒரு நாள் மறந்துடுவான், பூனை உள்ளே போயிடும், மாட்டிடுறேன். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு சிட்டி வாசல் வச்சுட்டு, இந்த அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சிட்டி வாசல் வச்சுருக்கேன்னா இந்த டோரை மொத்தமாக டோரை க்ளோஸ் பண்ணிடுவேன், இதை திறக்கவும் மாட்டேன் அடைக்கவும் மாட்டேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதில் புறா மட்டும்தான் வெளியே வந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் புறாவுக்கு போடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா, அரிசி, கம்பு, சோளம், இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். இது மூலமாக வச்சுக்கிட்டு இப்போ என்னென்னா, சாதா புறாக்கள் வந்து நீங்கள் எப்பயுமே ஃபேன்சி புறா கூட விலை விழுகலாமே ஒழிய, இந்த சாதா புறாக்களுக்கு விலை எந்த காலத்துலேயும் விழுகாது. எப்பயுமே ஸ்டாண்டர்டாக இருக்குது ப்ரைஸ் இருக்கக்கூடியது இந்த சாதா புறாக்கள், தவுடாலுக்கு மட்டும்தான். என்ன இதில் என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதா புறாக்கள் மட்டும் வளர்த்திங்க அப்படின்னா அது வந்து அதிக தூரம் பறக்காது, ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் பறக்கும், வீட்டுக்கு தேடி வந்துடும். ஆனால் இதில் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு 2 ஜோடி வந்து ரோமர் புறாக்கள் இருக்குல்ல, அந்த புறாக்களை நீங்கள் வச்சு கிராஸ் ப்ரீடிங் பண்ணிங்க அப்படின்னா, புறாக்கள் வந்து தவுடால் புறாக்களாக தான் இருக்கும், ஆனால் அது கிராஸ் ப்ரீடிங் ஆகிருக்கும். இந்த கிராஸ் ப்ரீடிங் ஆன புறாக்கள் வந்து எங்கேயுமே காலை வைக்காது, எந்த வீட்டுக்கு போனாலுமே வந்து பிடிபடாது. ஏன்னா ரோமருக்குன்னு ஒரு ஜெனட்டிக் இருக்குது, அதாவது என்னென்னா அது எங்கேயுமே போய் காலை வைக்காது. அதே மாதிரி வந்து லாங் டிஸ்டன்ஸ் பறக்கும். இப்போ நீங்கள் வந்து புறாக்களை வந்து மேய்ச்சலுக்கு பழக்கணும் அப்படின்னா, அது ரோமரோட ப்ரீடாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போய் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துடும். நம்ம இற போடணும் தேவையில்லை, அதுக்காக நம்ம இறையை சுத்தமாக போடாமல் இருக்கக்கூடாது. ஏதோ ரேஷனில் கிடைக்கிற அரிசி இந்த மாதிரி சிம்பிளான ஃபுட்டு போட்டால் போதும், அதை வச்சு அது மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இது போக வந்து புறா வந்து சாதா புறாக்களை வந்து நீங்கள் 1 ஜோடி 2 ஜோடி வாங்கி விட்டீங்க அப்படின்னா, அது பழைய ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை முட்டை போட்டு அது பெருகி ஒரு பெரிய கூட்டமாக உருவாயிரும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் நிறையா இருக்குது. என்னென்னா வெளியே இருந்து வேத்து புறாக்கள் வந்து இறங்கும். ஸோ வெளியே இருந்து வேத்து புறாக்கள் வந்து இறங்குறதையும் பிடிச்சி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடையில் விற்றுலாம். ஸோ இதனால் டபுள் பெனிஃபிட்டு தானே இருக்கே ஒழியா, நம்ம வந்து செய்கிற வேலையோடு சேர்த்து புறா வளர்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பெனிஃபிட்டும் ஆகலாம், அது போக மன நிம்மதி கிடைக்கும். இதில் புறாவை நீங்கள் வந்து ரெகுலராக அதை வளர்க்குறத வந்து நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் 1 ஜோடி தான் வாங்கி விட்டேன், 1 ஜோடி 2 ஜோடி தான் வாங்கி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கூன்னு நிறையா புறாக்கள் ஆகிப்போச்சு. ஆமாம்